சிறு போக பயிற்சிகையை விட பயிறு பயிற்சிகையில் அதிக லாபம் கிடைப்பதாக மேட்டு நில பயிற்சிகையாளர்கள் தெரிவித்தார்கள். அந்த வகையில் மன்னார் நானாட்டான் பிரதேசத்தின் பல இடங்களிலும் மேட்டு நிலப்பயிர்களாக பயறு, உளுந்து, கப்பி போன்றவை பயிரிடப்பட்டுள்ளது. அவ்வாறு பயிரிடப்பட்ட பயறு தற்போது அறுவடை செய்யப்படுகிறது. இதன் மூலம் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு வருமானங்கள் அதிகமாக கிடைப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதே வேலை நெற்பயிற் செய்கை என்றால் இயந்திரத்தால் வெட்டும் போது ஏழை மக்களுக்கு வேலைவாய்ப்பு வருமானங்கள் இல்லாமல் போகிறது. எனவே எதிர்காலத்தில் செய்கை பண்ணப்படும் பெரும்போக விவசாய பயிற்சிகையிலும் கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு முன்பு இருந்த மனிதர்களால் அறிவுவிட்டு முறை கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் நிலங்கள் இல்லாத மக்களுக்கும் வேலைவாய்ப்பு வருமானங்கள் கிடைக்கும் என்று பெண்கள் கருத்து தெரிவித்தார்கள்.